எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்னைக்கு நம்ம ருசியோருசி சேனல்ல பார்க்க போறது பெண்கள் அனைவருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா ஒரு பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லைங்களா. அப்படி அந்த மகாலட்சுமி தாயாருடைய முகத்தை நம்ம பார்த்து வணங்கும் பொழுது நம்ம மனதில் ஒரு விதமான நிறைவானது ஏற்படுது பார்த்தீங்களா. அப்படி அதே மாதிரியான தோற்றம் பெண்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களும், அதே சமயத்தில் நம்ம முகத்தை பார்த்ததுமே நல்ல ஒரு வசீகர தோற்றத்தையும் தரித்திரம் முழுவதுமே நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட செயல்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்தடையும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவு திறமை இது அனைத்துமே இருந்தாலுமே இதோடு சேர வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வசீகரத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும். ஒருவர்கிட்ட வசீகரத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இப்படி நம்ம கிட்ட வசீகரம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம சரிவர கடைபிடித்தாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் முன்னேற்றம் காண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல அழகை மையப்படுத்தி நான் பேசலை. நம்ம வீட்லேயும் சரி நமக்கும் சரி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் முகத்தில் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட செயல்கள் நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இப்போ நம்ம யாரையாவது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க முகத்தில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமானது இருக்கும். மறுபடியும் அவங்க முகத்தை பார்க்கலாங்கிற ஆசையானது மனதில் ஏற்படும். அப்படி அந்த மாதிரியான தோற்றம் நமக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு இயற்கையாக அமையும், ஒரு சிலருக்கு ஆன்மீக ரீதியான செயல்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனால் அதிக படியான பலன்கள் கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நல்ல ஒரு மாற்றமே ஏற்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. கட்டாயமாக நம்ம 108 நாட்கள் கடைபிடிக்கும் பொழுது மட்டும்தான் நல்ல மாற்றங்கள் நம்மளை தேடி வரும். அதனால முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்துக்கோங்க. தினமுமே காலை நேரத்தில் எழுந்து நல்லா சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு இறை பக்தியோடு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் முழுவதையுமே சுத்தப்படுத்தி வாசனையுள்ள மலர்கள் அனைத்தையுமே கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறது செய்யணும். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் ரீம் வசி வசி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பொதுவாக நிறைய பேர் காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க நட்சத்திரத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்வது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். அதோடு சேர்த்து இப்போ நான் குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 திக்கிலிருந்துமே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்மளை தேடி வருவது அதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பஞ்சபூதங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு உதவி புரியக்கூடிய விதத்தில் இந்த மந்திரமானது நமக்கு துணை புரிவதாக சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக துணை புரிவதாகவும் சொல்லப்படுது. இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க ஆரம்பித்த ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். மனம் ஒரு விதமான அமைதியோடு இருக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல்களில் ஒரு ஈடுபாடானது அதிகரிக்கும். இப்படி நமக்கு நல்ல விஷயங்கள் தேடி வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த மந்திரம் உயிர் பெற்றது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து நீங்க ஜெபிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ இந்த மந்திர ஜெபம் அனைத்துமே செய்து பார்த்துட்டீங்க, ஒரு 20 நாள் வரைக்குமே செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 நாளில் நல்ல மாற்றம் உங்களை தேடி வரல, எனக்கு எந்த வித்தியாசமுமே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் கை கூடும், ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் காலதாமதமாகும். அப்படி காலதாமதம் ஆயிட்டே போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இது கூட நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடித்தாலே போதும், கண்டிப்பாக அனைத்துமே நம்மளை தேடி வரும். அப்படி அந்த விதத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் குளிக்கின்ற நீர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி அந்த குளிக்கின்ற நீரில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது செய்யணும். அப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியா வர கொத்தமல்லி அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. முந்தைய நாள் இரவு ஒரு சொம்பு தண்ணீரில் வந்து அந்த வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் நீங்கள் குளிக்கின்ற நீரில் அந்த கொத்தமல்லியை வந்து நல்லா நசுக்கிட்டு அதனுடைய சார் அனைத்துமே அந்த நீரில் இறங்குற மாதிரி செய்துட்டு குளிக்கின்ற பக்கெட் நீரோடு சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வர கொத்தமல்லி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அப்படி அந்த கொத்தமல்லியை நம்ம குளிக்கின்ற நீரோடு சேர்த்து குளித்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான திரிதிரமும் விலகப்பெற்று நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதை வைத்து தலை ஸ்நானம் தான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தினசரி குளிக்கின்ற நீரில் சேர்த்துக்கலாம். தலை ஸ்நானம் செய்யக்கூடிய நாட்கள் அந்த நீர் கொண்டு குளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம்.
பொதுவாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சோம்பேறித்தனம், இயலாமை, இது அனைத்துமே வந்து உடலில் வாட்டி வதைக்கும். அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே விலக பெறணும். இயற்கையாகவே ஒரு தேஜஸ் நம்ம முகப்பொழிவானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன பொருளை குளிக்கின்ற நீரோடு சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறத செய்யலாம். இதை எத்தனை நாள் வரைக்குமே செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் 48 நாள் வரைக்குமே செய்துக்கோங்க. ஆண்கள் பெண்கள் இருவருமே செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் செய்யலாமாங்கிற சந்தேகம் வேண்டாம், அனைத்து நாட்களையுமே செய்துக்கலாம், அதனால் தவறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி முகத்தில் நல்ல ஒரு பொலிவானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்கள் சாதாரணமாக அன்றைய காலங்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசி குளிப்பது அப்படிங்கிற செயல் இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய பேர் வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் பார்த்து சிரிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணங்களால் தவிர்த்து கொண்டே வரும். அப்படி அந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் பூசி குளிப்பதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுதும் முகத்தில் நல்ல ஒரு தேஜஸானது ஏற்படணும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் தயாரித்து ஒரு பொடியாக வச்சுக்கிட்டு அதை கொண்டு முகம் கழுவுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அப்படி இந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்கே நான்கு விதமான பொருட்கள் தான். சோம்பு ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க, அதிமதுரம் இதுவும் ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நன்னாரி பொடி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க, அப்படி இந்த நன்னாரி பொடி கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க பொடி ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. ஒருவேளை குச்சிகளாக கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு 40 இல்லைன்னா 50 கிராம் அளவு வாங்கிட்டு காய வைத்த புதினா இலைகள் நல்ல ஒரு கைப்பிடி அளவு. நீங்கள் ஒன்று கடைகளில் விற்கக்கூடிய புதினா இலை வந்து பொடியாக இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை வீடுகளில் செடிகள் இருக்குது, அதனுடைய இலைகள் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பறித்து நீங்கள் வெயிலில் காய வைத்து நல்லா சருகாக மாறினதுக்கப்புறமா அதை கொண்டு பொடியாக நீங்கள் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இது அனைத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் ஆற வச்சுட்டு அதை நீங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்படி இந்த பொடியை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வைத்து தினசரி குளிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இந்த பொடியை பயன்படுத்தி அது கூட நீங்கள் ஒன்று தண்ணீர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பன்னீர் ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு கூட கொஞ்சம் தண்ணீரையும் சேர்த்து குளித்து முகத்தில் பூசி வந்தாலே போதும், கண்டிப்பாக முகப்பொழிவானது கூடும். இதை குறிப்பிட்ட நாட்கள் இத்தனை நாள் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. உங்கள் முகம் நல்லா பொலிவாக மாறுது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து நம்ம வாழ்நாள் வரைக்குமே செய்து கொள்ளலாம், அதனால் தவறு ஒன்றுமே கிடையாது. எப்பயுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முகப்பொழிவானது வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அனைத்துமே செய்வோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முகப்பொழிவுக்காகவே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். அப்படி அந்த முகப்பொழிவு நமக்கு இயற்கையாகவே அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம முகத்தை பார்த்ததுமே அடுத்தவர்கள் கையெழுத்து கும்பிடக்கூடிய விதத்தில் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிங்க. முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே பலன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்கேற்றார் போல செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நமக்கும் நல்ல ஒரு மாற்றமானது தேடி வரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா பெண்களுடைய முகமானது நல்ல ஒரு வசீகர தோற்றத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அடுத்தவர்கள் பார்த்து கையெடுத்து கும்பிடக்கூடிய விதத்தில் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம சரிவர கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.